Taste the Daily. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பொது இடத்தில் வைத்து இளைஞர்கள் சிலர் மது அருந்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றால அருவிகளில் தற்போது சீசன் காலம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிகளில் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் மெயின் அருவி பகுதியில் ராஜபாளையத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் திறந்தவெளி பகுதியில் அமர்ந்து மது அருந்தியதை கண்ட போலீசார் அந்த இளைஞர்களை கண்டித்து அனுப்பியுள்ளனர். அதேபோல மது அருந்திவிட்டு இளைஞர்கள் சிலர் அருவியில் குளித்ததுடன் போலீசாரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்களையும் போலீசார் எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் பல்வேறு சோதனை சாவடிகளை கடந்து குற்றால அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் மது பாட்டில்கள் உள்ளதா என்று முன்னரே சோதனை செய்யாத விடிய அரசின் காவல்துறை பொது இடத்தில் வைத்து மது அருந்தும் போதுதான் மது வைத்திருப்பது தெரியுமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எந்த ஊருங்க? துரோதுங்க. தேனி மாவட்டம் கம்பத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனை கட்டிடம் இடிந்து விழுந்து உயிரிழந்த தொழிலாளியின் மனைவி மற்றும் உறவினர்கள் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கம்பத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனை கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானதில் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த நம்பிராஜன் என்பவர் பரிதாபமாக பலியானார். இதனால் ஆத்திரமடைந்த நம்பிராஜனின் மனைவி மற்றும் உறவினர்கள் கம்பம் அரசு மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையறிந்து அங்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. விடிய ஆட்சியில் தரமற்ற முறையில் கட்டப்படும் கட்டடங்களால் அப்பாவி கூலி தொழிலாளி பலியானதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் தன் மகளோடு தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நீடாமங்கலம் பேரூராட்சி அலுவலகத்தில் கணினி ஆபரேட்டராக சாந்தி என்பவர் பணிபுரிந்து வந்தார். நீடாமங்கலம் பேரூராட்சியின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இருவரும் கூட்டாக சேர்ந்து பல முறைகேடுகளில் ஈடுபட்ட நிலையில் இதற்கு சாதகமாக செயல்பட்டு பேரூராட்சி ஊழியர்களை மிரட்டி தங்கள் வழிக்கு கொண்டு வருகின்றனர். ஆனால் துணைத் தலைவராக இருக்கும் ஆனந்தமேரியின் கணவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகியுமான ராபர்ட் பிரைஸ் முறைகேட்டிற்கு உடன்படாத சாந்தியை தகாத வார்த்தைகளால் பேசி செருப்பால் அடிக்க முற்பட்டுள்ளார். பழிவாங்கும் நடவடிக்கையாக விடியாதிமுகவின் நகர செயலாளரின் மகனும் நீடாமங்கலம் பேரூராட்சி தலைவருமான ராமராஜ் சாந்தியை நிரந்தரமாக பணிநீக்கம் செய்து உத்தரவிட்டார். வேலையை இழந்த சாந்தி சட்டமன்ற உறுப்பினரும் திறனற்ற திமுகவின் அமைச்சருமான டிஆர்பி ராஜாவை சந்தித்து தனது நிலையை கூறினார். விடியா திமுகவும் அதன் கூட்டணி கட்சியான சிபிஎம்மின் அராஜகத்தை கண்டித்து சாந்தி தனது மகளுடன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெண்ணுன்னு கூட பார்க்காம அமைச்சர் அலுவலகத்தில் போய் டிஆர்பி ராஜா அமைச்சரை போய் பார்த்து அது ஏடிஎம்கேக்கு ஆதரவாக இருக்குது, தகவல்னால் அதுதான் கொடுக்குது அப்படின்ட்டு இருந்த ஒரு காரணத்தை மட்டுமே சொல்லி என்னை வேலையிலேருந்து எடுக்கணும்னு சொல்லி அமைச்சரை பார்த்து பேசினா தான் சொன்னாங்க. நானும் அமைச்சரையும் போய் பார்க்க போனேன், என்னை பார்க்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இங்கே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு சென்னை போயும் பொதுகை வளாகங்கிற இடத்துல இருந்தாங்க, அங்கேயும் போய் பார்க்க போனப்ப என்னை அங்கே இருந்துக்கிட்டே என்னை பார்க்க விடலை, சென்னை திரும்பி வந்துட்டேன். ஒவ்வொரு தடவையும் நான் யார் உதவியும் இல்லாமல் ஒத்தையில் ஒரு பொண்ணாக என் பெண்ணை மட்டும் நான் வச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு இவ்வளவு கொடுமை பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் மீண்டும் வடகலை தென்கலை பிரிவினர் பிரச்சினைக்கு குடவோலை முறைப்படி தற்காலிக தீர்வு காணப்பட்டது. விளக்கொலி பெருமாள் கோவிலில் சுவாமி முன்பு யார் செல்வது என்று வடகலை தென்கலை பிரிவினர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இதுகுறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் விசாரித்து முடிவு செய்யலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி வடகலை தென்கலை என எழுதப்பட்ட துண்டு சீட்டுகளை எழுதி சொம்பு ஒன்றில் போட்டு சிறுமியை சீட்டு எடுக்க வைத்தனர். அதில் சுவாமி முன்பு முதலில் வடகலை பிரிவினர் செல்லலாம் என முடிவு வந்தது. இதனை இரு தரப்பினரும் முழு சம்மதத்துடன் ஏற்றுக்கொண்டனர். இரு பிரிவினர்களிடையே வாக்குவாதம் கைகலப்பு நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் கயிறு கட்டி இரண்டு பிரிவினர்களையும் விலகி நிற்க செய்தனா்.